இறை நீங்கள் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க, எல்லோரும் பேசிட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுகிற அன்றைக்கெல்லாம் அவங்க பேசிடுவாங்க, கடைசியாக வரவங்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த இதை பற்றி சொல்லணும்னா, இந்த மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லணும்னா அந்த சூரிய வம்சம் வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. முழி விழும்போது வழி நல்லது எந்த கல்லும் சிலையாகாது, அப்பா திட்டான்னு கோவப்படுற மகன்லாம் உருப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி, இது வந்து ஒளி விழுந்திருக்கு, சரியாக விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாறையாக இருந்த அனைவரையும் ஒன்று சேர்த்து செதுக்கிய பெருமை செல்வா அவர்களுக்கு உண்டு. இறையை சொல்லணும்னா, அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது, அர்ச்சனா சரத் மீட் பண்ணும்போது, அவங்க பேரண்ட்ஸ் ஆஃப் கம்மியாக தேங்க்யூங்க வந்திருக்கீங்க, அவங்க அர்ச்சனா சரத் அவை இன் சிங்கப்பூர். அந்த புக்கை படிக்கும்போது நைட்டெல்லாம் உட்காந்து படித்தேன். எதனால் படித்தேன்னா, நாளைக்கு மறுநாள் காலையில் போன உடனே அந்த ரிலீஸில் வந்து புத்தகம் வெளியீட்டு விழாவில் பேசணும் இல்லையா, புத்தகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் என்ன பேசுகிறேன்னு சொல்லி இது படித்தேன். இது எப்படி நீங்கள் வந்து அடுத்தது எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டே உட்காந்து எல்லோரும் பார்த்துருவீங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த புக் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஐ நெவர் லெஃப்ட் த புக் டவுன் டில் ஐ ஃபினிஷ் த புக். மறுநாள் காலையில் போய் பேசும்போது இன் டெப்த் ஐ ஸ்போக் அபவுட் தி புக். அர்ச்சனா சரத் கேட்டாங்க, எப்படிங்க படித்து முடிச்சிங்க புத்தகத்தை அப்படின்னாங்க. இல்லைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து மனைவி ரடான் நிறுவன தலைவி ராதிகா அவர்கள் அந்த புத்தகத்தை இது வரைக்கும் படிக்கலை. ஏன்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது படினா, ஐயோ ரொம்ப கோரி டீட்டெயில்ஸ் அரௌண்டு கோத்ரூ விட்டுனு அப்படிட்டாங்க. இதில் முதல்ல லெட் மீ தேங்க் ஆஹா டீம் ஹெட்டட் பை சிதா என் பவித்ரா ஐஸ்வர்யா ஆனந்த். ஐஸ்வர்யா ஆனந்தும் மறக்கவே முடியாது, சுற்றி சுற்றி வந்து முடிஞ்சுதா முடியலையா, ஐயோ ஐ காட் திஸ் கமிட்மெண்ட், ப்ளீஸ் டூ இட் சத்தி. இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ராஜேஷ் சொன்ன மாதிரி கொடைக்கானல் திடீர்னு கோவிட் சுச்சுவேஷன்ஸ் பர்மிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கூட இட் வெரி பிக் சேலஞ்ச். அந்த வெரி பிக் சேலஞ்ச் எல்லோரும் நிறைய பற்றி எல்லோரும் பற்றியும் சொல்லணும். பட் இதில் இறை வந்து அந்த புத்தகத்தில் இருந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஸ்கிரிப்டை ராஜேஷ் ஹேண்டில் பண்ணுறாருன்னா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ ராஜேஷ் அண்ட் யூ ஹெல்ப் த டீம் டுகெதர். அவர் கூட இருந்த எல்லா தி க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருமே அவருடைய ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொன்னால் ராஜேஷ் சொன்னால் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு டீம் ஒர்க்னு டைட்டாக வச்சுருந்தார் எல்லாரையும். அது செலெக்ஷன் ஆஃப் எடிட்டர், செலெக்ஷன் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர், ரைட்டர் மனோஜ் எல்லாருமே. ஸோ இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் சொல்லணும். இந்த காஸ்ட் வந்து எக்ஸலண்ட்னு சொன்னால் அதில் மிகையாகாது. இதில் வந்து ஒவ்வொரு சீரடிக்கு பார்க்கும்போது எவ்ரிபடி ஹஸ் பெர்ஃபார்ம்ட், எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணம் த பர்சன் வாஸ் ட்ரிவன் தம் டு பெர்ஃபார்ம் இஸ் ராஜேஷ் செல்வா, வேறு யாரும் கிடையாது. ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அண்ட் ரைட் ஃப்ரம் டப்பிங் முதற்கொண்டு அது எப்படி பேசணும், இந்த கேரக்டர் டஃப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப போலீஸ் மாதிரியே பேசக்கூடாது சார் அப்படின்னா, போலீஸ் மாதிரி பேசக்கூடாதுன்னா போலீஸ் தானே. இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் வாஸ் சூப்பர் டூப்பர். அது ராஜேஷை பாராட்டிகிட்டே இருக்கலாம். அண்ட் தயால் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கேரக்டர் டு ஹேண்டில். அதே மாதிரி வான்மதிக்கும் சரி, கௌரி நாயர் எல்லாம் வெரி டிஃபிகல்ட் கேரக்டர்ஸ் ஹவ் டன் வெல். அதனால் கண்டிப்பாக இதை வந்து சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டுள்ள ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இறை நிச்சயமாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்ப்பவர்கள் இறையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.